மிஸ் தினேஷ், என்னமோ தெரியல, நான் உங்க பரம ரசிகை. என்னமோ என் வாழ்க்கையில நிறைய ஏமாற்றங்கள். உங்கள மாதிரி சுதந்திரமா கவலை இல்லாம இருக்கிறவங்களோட பழகும் போது என் வேதனை எல்லாம் மறக்க முடியுது. இது சகஜம், என்ன எடுத்துக்கங்க, எனக்கு வேதனைகள் இல்லாம இல்ல, ஆனா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்ல. தட் இஸ் வெரி கரெக்ட். சரி, சொந்த விஷயம் எல்லாம் விடுங்க, நீங்க ஏதாவது வேடிக்கையா பேசுங்க, பாடுங்க, இல்லாட்டி ஆடுங்க. அந்த தினேஷ் நான் பாக்கணும். ரேகா, உண்மையிலேயே உங்களுக்கு என்ன பிடிக்குதா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஐ லைக் யூ. தேங்க் யூ. இப்படி கனிவா மனப்பூர்வமா கிட்ட பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே இந்த உறவை நீடிக்கும்னு நான் நினைக்கிறேன். மிஸ் தினேஷ், என் இருந்த வாழ்க்கையை நினைச்சு நான் வேதனைப்பட்டுட்டு இருந்தப்போ நீங்க எனக்கு கிடைச்சிங்க. ஐ எம் ரியலி லக்கி. மிஸ் தினேஷ், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் உங்களை வரும். ரேகா, ஏமாற்றத்தை வாங்குற சக்தி எனக்கு கிடையாது. ப்ளீஸ் ரேகா. மிஸ் தினேஷ், ப்ளீஸ். மிஸ்டர் தினேஷ், எக்ஸ்கியூஸ் மீ. விவாகரத்துக்கு பிறகு உங்க சொந்த வாழ்க்கையில தலையிடுறது தவறுதான். இருந்தாலும் மனிதாபிமானம் பார்த்துக்கிட்டு பேசாம இருக்க முடியல. உங்களுக்கு சுதந்திரம் தேவைதான், ஆனா அதுவே பயங்கரமான முடிவாயிடக்கூடாது. சொசைட்டியில இருக்கிற எல்லாருமே யோகியனா இல்ல. இனிமேலாவது உங்களை நீங்க ஜாக்கிரதையா பாத்துங்க. Be careful.